இஸ்லாமிய நண்பர்களுக்கு இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். பக்ரீத் திருநாளம் என்று நம்ம பார்க்கும்போது சிக்கன் கிரேவி எதை பார்க்க போகிறோம், அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டுருக்கோம் குக்கரில். எண்ணெய் ஊற்றிட்டுக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியதா? எண்ணெய் ஊற்றி என்ன பண்ற அத்த? வெங்காயம், தக்காளி போட்டா? இப்போ அரைஞ்ச வெங்காயம் தக்காளியை போடுறோம் குக்கர்ல. இந்த பக்கமா சிக்கன் வந்து இன்னொரு குக்கரில் வச்சுருக்காங்க. கரண்டி வச்சு வதக்குறாங்க. சிக்கன் போட்டிருக்கோம், வெங்காயம், தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு, அப்புறம் அதுக்கு அடுத்து சிக்கன் வந்து போட்டுட்ருக்கோம். நல்லா கலரி விடுறோம். இஞ்சி பூண்டு பட்டா லவங்கம் வந்து போட்டு தண்ணியில் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பட்டாளம் அவங்க மிக்சிங் வந்து இதில் குக்கரில் ஊற்றுறாங்க. மிளகாய்த்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கலந்தது. கொதிக்குது. சூடா இருக்கு. உப்பு Thank you.
தேங்காய் மிளகு இப்போ அரைக்கி போடுறேன். தேங்காய் மிளகு வந்து இப்போ அரைக்க போகிறாங்க. தேங்காய் மிளகு சீரகம் மிளகு சீரகம் இருக்குது என்ன கொஞ்சம் சீரகம் தேங்காய் மிளகு சீரகம் அரைச்சது நம்ம ஊத்திட்டு இருக்கோம். மிளகு தான் சொல்லணும், சீரகம் சொல்லக்கூடாது. சீரகம் போட்டியா இல்லையா? அப்போ கொஞ்சம் சீரகம் போட்டு போட்டு தண்ணி ஊற்றி மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டு அதில் தண்ணி வந்து மிக்சிங் பண்ண இது வந்து அதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து சிக்கன் வெந்துட்டுருக்கு. நல்லா கொதி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அப்புறம் மூடி போட்டு மூடியாச்சு குக்கரை.
விசில் வச்சாச்சு. விசில் எடுக்க போறோம். ஓகே, இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பூரி வெது வச்சு ரெண்டு வச்சு போட்டாயிடுது, அப்போ தான் செய்யணும். கோதுமை மாவு தண்ணி ஊற்றி பூரி செய்ய போகிறோம். இப்போ நம்ம பூரி சுட போகிறோம், அங்க பார்க்கலாம். தண்ணி காய என்ன காய மாவு மாவு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு நல்லா நல்லா சப்பாத்தி கட்டையில் நல்லா ஊற்றி ஊட்டி போட்டா இப்போ கடாயில் வந்து பூரி சுடுறாங்க. இப்போ போட்டு நல்லா பூரி நல்லா ஒப்பிடுச்சு. பூரி ரெண்டு பூரி உப்பிடுச்சு. ரெண்டாவது பூரி சிக்கன் குழம்பு வச்சு எடு. சாப்பிட்டா வெந்திருக்கு பாருங்க. ரெட்டு பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். நல்லா வெந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாருங்க செம காம்பினேஷனாக இருக்கு. பூரி சிக்கன் கிரேவி அது ஏன் தலையிட்டு